Assalamu alaikum hello friends welcome back to my channel Parvez SP book எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லாம் நான் ரொம்பவே நல்லாயிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டேமே லைஃப் வீடியோ தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ காலையில் எழுந்திரச்சதுமே டீ போடுறதுக்காக பால் காய்ச்ச ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு ஸோ போட்டுட்டேன் டீ குடிச்சுட்டு அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வேலையை வந்து பார்த்து முடித்தாச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடேயில் எடுத்த வ்ளாக் தான் இன்னுமே நான் ஷேர் பண்ண முடியலை சுத்தமாக வந்து டைம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தேங்காய் சோறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் சாலா வந்து ரெடி பண்ணேன் தேங்காய்ச்சோறு பார்த்தீங்கன்னா பால் சேர்க்காமல் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்கிறது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதில் வந்து தேங்காய் பால் ஸ்கிப் பண்ணிவிட்டு அது வேலை எண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து சிக்கன் சானா தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து முஸ்லீம் ஸ்டைலில் இருக்கும் கந்தூரி மேரேஜ்லலாம் செய்வாங்க அந்த மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்துக்கூடே சைடிஷாக நம்ம வந்து நெய் சோறு ஃபுல்கா ரொட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்கு கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு செம்ம டேஸ்டான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நெய் ரெண்டுமே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டேன் இந்த பக்கம் தண்ணி கொதி வரதுக்காக வச்சுருக்கேன் கொதி வந்ததுமே அரிசி சேர்த்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து வீட்டு சாப்பாடு அரிசியில் தான் வந்து செய்ய போகிறேன் வெங்காயத்தக்காளி லைட்டாக வதங்கி வந்ததுமே இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணுத்துமே சேர்த்து அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு அந்த பட்டலவங்க இலக்கை கடிப்படாமையும் இருக்கும் இதுக்குறையே ஒரு கையளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயத்தக்காளி லைட்டாக வதங்கி நல்லா நமக்கு மேஷ் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அதோட இதில் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி வச்ச ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக தான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம குக்கரில் செய்கிறோம் அப்படின்றனால கொஞ்சம் பெரிய பீஸாக வந்து கேட்டு வாங்கிக்கிட்டேன் அப்போ தான் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி சிக்கனை லைட்டாக சும்மா வந்து மூடி போட்டு ஒரு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா அதுலேருந்து தண்ணி வந்து ஆகும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்போனா தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குளம்பு சிக்கன் சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் மூணுத்துமே நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு தயிர் அதுக்கப்புறம் குழம்பு தூள் தேவையான அளவுக்கு உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் குழம்பி மிளகாய் தூள் நான் வீட்டில் அர்த்தத்து தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கினதுமே சேர்த்துக்கலாம் இது கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இது ரெண்டுமே சேர்த்து போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது கூடயே சால்ட்டும் வந்து ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ஸோ நான் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து விடலை ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணணும் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பத்து அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் தேங்காய் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கேஷ்யூஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் ஒரு திக்கான ஃப்ளேவரையுமே கொடுக்கும் நல்ல தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக வந்து சாஃப்டான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது இந்த குக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு சிம் ஃப்ளேமில் விட்டுவிட்டோம் அப்படின்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் சானம் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய்ச்சோருமே சூப்பராக ஆகி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது தேங்காய் எண்ணெயில் செய்கிறனால அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி லன்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்காய்ச்சோர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சாணா இதில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கனால அதோடய ஃப்ளேவர்ன்னே இறங்கி சாப்பிட சூப்பராக இருக்கும் ஸோ இதை நம்ம வெறும் ஒயிட் ரைஸ்க்கே வந்து செய்யலாம் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் மதியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் கவர் பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் போட்டிருந்தேன் மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் நல்லாயிருக்கு ரேட்டுக்கு வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க நம்ம வந்து ரொம்ப வெயிட்டான பொருளெலாம் வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கிழிஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வாங்கி வச்சுட்டு நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம் நல்லா இருந்துச்சு இது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மூணு ஷீட்டுமே கொடுத்துருந்தாங்க இதுவுமே இருந்துச்சு இது போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அளவுக்கு அழுக்காகலை ஏன்னா நம்ம இதை மட்டுமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு உள்ளே ஃப்ரீ ஈஸியாக வச்சுக்கலாம் மாவு கொட்டிடுச்சுன்னா கூட ரொம்பவே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண வருது ஸோ நல்லா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டு திருப்பி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் இது கூட பார்த்திங்க அப்படின்னா டிஷ் டிஷ் வாஷர் வந்து வாங்கியிருந்தேன் அந்த டிஷ் வாஷரு லிக்விடு யூஸ் பண்ணுற சோப் டிஸ்பென்சர் வந்து வாங்கியிருந்தேன் இது கூட பார்த்திங்கன்னா சிங்க்கில் நம்ம சைடில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரைனருமே வந்து சேர்த்து வந்துருந்துச்சு இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது லிக்விட் பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டா வந்து அந்த அளவுக்கு நுர வர மாட்டேங்குது திக்காக ஊற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அதாவது விம் லிக்விட் ஏதாவது லிக்விட் வந்து நம்ம அப்படியே போர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா நுரம் வருது தண்ணி கூட டைல்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நுர வரல எனக்கு வந்து நல்லா நுர வந்தால் தான் வந்து ஜாம ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதுக்குடையே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ரின்சன் மாதிரி இருக்குது சிங்க்கில் சைடில் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த குப்பை அப்படி இல்லைன்னா நம்மளோட இந்த ஸ்பாஞ்ச் அதெல்லாம் வைச்சோம் அப்படின்னா கீழே ஹோல்ஸ் இருக்கிறனால எல்லாமே தண்ணி வடிஞ்சிரும் ஸோ நான் வந்து இது குப்பை போடலாம் சைடில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம தட்டில் எதாவது குப்பை இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதில் ஊற்றி விட்டோம் அப்படின்னா ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து ரெண்டுமே காம்புவாக வாங்கினேன் எதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்க்கு கொஞ்சமாக வெதுவடையும் டீயும் வந்து போட்டு ரெடி பண்ணியாச்சு இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப ஷார்ட்டான ஒரு வ்ளாக் தான் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட் யாராவது வாங்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் நல்லாயிருக்கு ஸோ அதனால் தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்